ஜூனியர் மலிங்காவை சிஎஸ்கே டிராப் பண்ணிட்டு ஏன் நம்ம டிஎன் மலிங்காவை சிஎஸ்கே ட்ரை பண்ணக்கூடாது? இருங்க கைஸ், பதறாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் ஏன் டிஎன் மலிங்காவை ஆடணும் அப்படின்னு. ஸோ அப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் ஷவுட் அவுட் அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஷவுட் அவுட் சுனில் ப்ரோக்கு தான். யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, தலை மட்டும் போதும் அப்படின்னு போட்டிருக்காரு. அண்ட் அடுத்த ஷவுட் அவுட் வந்து ரவி ப்ரோக்கு, தோனி இஸ் த ஒன் ஹூ மேட் மீ டு வாட்ச் கிரிக்கெட் அப்படின்னு போட்டிருக்காரு. அண்ட் அடுத்த ஷவுட் அவுட் வந்து எஸ்எஸ் கேமிங் ஷார்ட்ஸுக்கு தான், ப்ரோ டோ நம்ம ஜட்டு மேட்டரை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு அழுகவர் தான். பட் டெய்லி எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் ஜட்டு அப்டேட் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு தான் கேட்குறீங்க. ஸோ என்ன அப்டேட் வந்தாலும் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக தான் இருக்குது. வி நீட் டு அக்செப்ட் த ரியாலிட்டி அண்ட் மூவ் ஆன் கைஸ். அதான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது இந்த மேட்டர். நீங்களும் சரி கைஸ், யார் இந்த டிஎன் மலிங்கா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎல் பார்க்குறவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் மலிங்கா மாதிரி செமையாக பவுலிங் போட்டு வராரு. பட் ஒரு ஒரு ஆக்ஷன்லையும் இவர் யாராவது ஒரு டீம் எடுப்பாங்களா, சிஎஸ்கேவே எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆக்ஷன் வரப்பையும் நம்ம நினைப்போம். ஆனால் இவர் வந்து அன்சோல்டாக போயிடுவார். அண்ட் இந்த வருஷம் நம்ம சிஎஸ்கே பத்திரனாவை எடுத்தப்ப நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்காரு, ஏன் அவர் எடுக்காமல் ஸ்ரீலங்காலேருந்து பத்திரனாவை கூப்பிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் 2023 ஐபிஎல்ல வந்து பத்திரனா பிளேயிங் லெவன்ல இருப்பாரா இருக்க மாட்டாரானே இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு காரணம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ஸ்லாட் தான். ஸோ மொத்தமே 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் ஆட முடியும். இன்கேஸ் சாம் கரனோ பென் ஸ்டோக்ஸோ வேற யாரோ ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை கூட்டு வந்தாலும் நம்ம பத்திரனாவை வெளியே தான் உட்கார வைக்கணும். வழியே இல்லை சிஎஸ்கேக்கு, இன்கேஸ் இன்னொரு ஃபாரின் பிளேயரை சிஎஸ்கே ஃபிட் இன் பண்ண பார்த்தா. ஸோ இன்கேஸ் தோனிக்கு பத்திரனா மாதிரியே ஒரு பவுலர் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சா இந்தியன் ஆப்ஷன்லயே நம்ம பெரியசாமி என்ன இருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் இவரை நம்ம சிஎஸ்கேல ஆட வச்சா கிடைக்கும். பட் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். கைஸ் இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக பெரியசாமி என்ன வந்து பவுலிங் போடுவார் சிஎஸ்கே அப்படின்னு நான் சொல்ல வரல, வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். சரி கைஸ், இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரா இருப்பா உங்களோட பிளேயிங் லெவனில் அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.